வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் வந்த ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டு சமையலில் ஈரல் மசாலாவும் ரசமும் தான் நான் வீடியோ போட்டிருப்பேன். எண்ணெயில் சோம்பு சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுடணும். நல்லா பொன்முருவெல்லாம் வெங்காயம் கலர் மாறணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்குனாதான் ஈரல் மசாலாவோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலராக கிடைக்கும். அதோடையே தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்தோம்னா நல்லா இருக்காது. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். அதோடையே கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற ஈரலையும் சேர்த்துடலாம். நம்ம வெறும் கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் மல்லி விதை, சோம்பு, ஜீரகம், மிளகு, அதோடையே ஒரு துண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய் சேர்த்து ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கணும். வறுத்த மசாலா நல்லா ஆறின உடனே மிக்சியில் போட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நமக்கு மசாலா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த பொடியை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோடையே கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இதில் சேர்த்துருக்கிற மிளகு காரம் போதும்னா அதோடையே விட்டுடலாம். இல்லைனா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். எலசான ஈரலாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு 10-15 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சைடிஷாக வச்சு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.